ஆண்டு கடைசியில் விஜயகாந்த் அண்ணனை பார்க்க முடியாமல் போய்விட்டது என நடிகர் சூர்யா கண்ணீர் விட்டு வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது, மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 வருஷம் 4 படங்கள் 5 படங்கள் ஆச்சு, பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ பெரிய நானும் ஒரு படம் அவரு கூட சேர்ந்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் 10 நாள் வரைக்கும் அவரு கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிடுறியா நீ, என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவரு பிளேட்ல இருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சாரு. நீ நடிக்க உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு. ஒரு ஒரு நாள் அந்த அப்படி பாத்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, நல்லா டான்ஸ் ஆகட்டும் சொல்லுவாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு. 8 நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சுதான் பாத்திருக்கேன். உச்ச நட்சத்திரமா, நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க, விலகி இருப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு. எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம். அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது, யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம். அவரு கூட கார்கில் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள்ல அவரோட துணிச்சல் எல்லாம் பார்த்து வந்து அசந்துதான் போயிருக்கேன் நானு. மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு. இன்னொருத்தர் கிடையாது அவரை மாதிரி, இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது வந்து எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவில் இருக்கும். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸ்ல வாழ்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்ப மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சேன். எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல சந்தோஷம் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரிய பங்கு இருக்கு அவருக்கான மரியாதை நிச்சயமா செஞ்சாகணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.